அனைவருக்கும் வணக்கம். முதல் கேள்வி கேட்டிருந்தீங்க, பேட்டை விஸ்வாசம் இந்த படங்கள் இந்த போட்டியை வந்து ரஜினியோ இல்லை அஜித்தோ நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாமா போட்டியை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன், இல்லைங்க, ஒரு நடிகர் நடித்தா அதை தடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல, அதுக்கு சாத்தியமும் இல்லை. 99% அதுக்கு சாத்தியம் இல்லை. ஹிந்தி சினிமாக்களில் வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா ஷாருக் கானோ இல்லை சல்மான் கானாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சொந்த கம்பெனியில் படம் எடுக்கிறாங்க, இல்லை அண்ணனோ தங்கச்சியோ அந்த மாதிரி யாரோ தயாரிக்கிறாங்க. அமீர் கானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், அவருக்கெல்லாம் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் ஷேர் தான் அவருக்கு சம்பளம். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது கரெக்டான ரிலீஸ் டேட்டை பிளான் பண்ணிடுவாங்க, இன்னொரு பெரிய படம் வராத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரஜினியாக இருக்கட்டும் இல்லை அஜிதாக இருக்கட்டும், ஒரு நிறுவனத்துக்கிட்ட அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு இல்லைல்ல இந்த படம் வரதுனால நம்ம படத்தை தள்ளி வச்சுக்கலாம் அப்படி அவங்க சொல்ல முடியாது. ஒருவேளை சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினிகிட்ட சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் தள்ளி வச்சுக்கிறோம், April 14 போகிறோம், இல்லை மே மாதம் வரலாம், ஆனால் அந்த 3 உண்டான வட்டியை நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை அப்போ வந்து படம் சரியாக போகலன்னா ஏதாவது கொஞ்சம் நஷ்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொடுப்பீங்களா, இப்போ பொங்கல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லீவ் இருக்குது, இதிலெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் ரஜினியால் அது முடியாது. அதே அந்த ரஜினி விஷயந்தான் அஜித்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ அதனால் நடிகர்களாக அதை வந்து ரிலீஸ் ஆகிற டேட் அந்த போட்டியை வந்து தடுக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்புமே கிடையாது. அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தீங்க, 125 வசூல் உண்மையா, உண்மையெனில் அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. ஒரு படத்தினுடைய வசூல் திரையரங்க உரிமையாளர்களுக்கு தான் முதல்ல தெரியும், எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ டிக்கெட் சேல் ஆகுது, எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அந்த தேட்டர் கூடவே இருக்கிற விநியோகஸ்தர்களுக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் தகவல் கொடுப்பாங்க தயாரிப்பாளருக்கு. ஸோ அதனால் இந்த 3 சம்மந்தப்பட்ட விஷயந்தான். விஸ்வாசத்தை பொறுத்த வரைக்கும் விஸ்வாசத்தோட தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்க KJR ஸ்டுடியோஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 8 125 கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு விநியோகஸ்தரே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது அது உண்மையான தகவலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும், அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அவர் வெளிப்படையாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார், யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ, சந்தேகம் இருக்கிறவங்க நேராக என் ஆஃபீஸ் வாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் நெட்டு கலெக்ஷன் எவ்வளோ, கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ, இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தார், சொல்லியிருந்தார் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட். அதனால் யாருக்கா சந்தேகம் இருந்தால் அவர் போய் கேட்டுக்கலாம், அவர் சொல்கிறதுனால அதை நம்ம நம்பலாம். எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு 125 8 ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 15 அப்படிங்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆகும். இந்த 15 பார்த்தீங்கன்னா 6 வந்து விடுமுறை நாட்கள், அதில் வந்து ஒரு 4 பொங்கல் பப்ளிக் ஹாலிடே, சண்டே ஒரு நாள் ஹாலிடே இருக்குது, சாட்டர்டே ஹாலிடே இருக்குது, வியாழக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் ஓப்பனிங் டே இருக்குது, 2 அந்த பெரிய படம் மாஸ் ஹீரோவுக்கு உண்டான ஓப்பனிங் இருக்குது. இப்படி 8 ஒரு க்ரௌட் புல்லிங் டேஸ். இன்னொன்று, படம் ஹிட்டு, ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு டாக் வந்துருச்சு, அதனால் குடும்பமாக போகிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தியேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது, ஒரு திரையரங்க உரிமையாளர்களே வந்து ஓப்பனாக அதை ட்விட்டர்லலாம் சொல்கிறாங்க, எங்கள் தியேட்டரில் இத்தனை ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போகுது, இவ்வளோ ஷோ அப்படின்ட்டு நிறைய ஸ்பெஷல் ஷோ எல்லாம் போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 15 எல்லா நாளும் விடுமுறை நாட்கள் எல்லா தியேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்றப்போ இந்த 15 வசூல் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக அப்படிங்கிறது சாத்தியம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது கிராஸ் அப்படிங்கிறது 8 125 சாத்தியம் போல தான் எனக்கு தெரியுது. இந்த 8 ஹாலிடேவாக இருக்கிறதுனால எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக போகிறதுனால சாத்தியமாக இருக்குது நம்மளாம், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கும் தோன்றுவது அதுதான். 3 கேள்வி கேட்டிருந்தீங்க, KJR ஸ்டுடியோஸோடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. KJR செயல்பாடுகள் உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, திருப்திகரமாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் மேலே ஆச்சரியமாக இருந்துச்சு. விஸ்வாசம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆடியன்ஸை போய் ரீச் ஆனதில் KJR-ஓட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு, ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு படம் போட்டிக்கு வர படம், சூப்பர் ஸ்டார் படம், மிகப்பெரிய நிறுவனம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க நிறையா ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இவ்வளோ ரீச்சுக்கு, இவ்வளோ பெரிய வெற்றிக்கு, ஆன்லைனில் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுக்கு வந்து KJR ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன். எந்தளவுக்கு வந்து சிறுத்தை சிவாவுடைய அந்த கதையும் அந்த எக்ஸிக்யூஷன் பண்ண விஷயமும் அண்ட் அஜித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவும் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் KJR ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற விநியோகஸ்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பேட்டை திருப்பூர் சுப்பிரமணியோட அந்த 100 வசூலை இறக்கி விட்டது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் அந்த 100 வசூல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவர் 2 கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார், 2 நல்லா போகுது, 2 வரும் அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் மட்டுமே தனியாக கட் பண்ணி போடுது அது சன் பிக்சர்ஸ் அண்ட் அவங்களோட தயாரிப்பு, அது அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ஒரு போட்டி,
ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க போட்டியாளர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதே திருப்பூர் சுப்பிரமணியம் ரெண்டு படம் வரத்துக்கு ஒரு மாதம் முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்னன்னா ரெண்டு படமே பொங்கலுக்கு வந்தாலே தாங்கும், ஏன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்குது, ரெண்டுமே பெரிய ஹீரோக்கள் படங்கள், ஒரு பத்து நாள் லீவ் வர்றதுனால தாராளமாக வரட்டும், ரொம்ப நல்ல விஷயம் அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி திருப்பூர் சுப்பிரமணியம் மட்டுமே இல்லாமல் இதை நான் வந்து சொல்லி ஆகணும், பேட்டை சைட்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த ரெண்டாவது நாள் வந்து மிஸ்டர் ரஜினிகாந்தோட பிஆர்ஓ ரியாஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், என்னென்னா பேட்டை வந்து நல்லா போயின்னு இருக்குது தமிழ்நாட்டில், நிறைய படங்கள் நிறைய தேட்டரில் பேட்டையை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அது வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு, ஏன்னா ஒரு ரெண்டு படமே நல்லா போயின்னு இருக்குன்னு ஒரு டாக் வருது, பேட்டையோடைய விசுவாசம் வந்து நிறைய இந்த பிஎன்சி ஏரியாவில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்க வேண்டிய படமாக இருந்து ஒரு டாக் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உலகளாக வேர்ல்டு ஃபுல்லாக பேட்டை வசூல் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அந்த ஓப்பனிங் டே கலெக்ஷன் விசுவாசம் தான் அதிகம் அப்படின்னு நார்த் இந்தியா மீடியாவிலேருந்து எல்லாருமே வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்தோட பிஆர்ஓ கிட்டேருந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்தது, அதுக்கு கேஜிஆர் போயிட்டு ஒரு ரிப்ளை கூட போட்டார், ஏங்க இந்த மாதிரி தப்பு தப்பாக ஒரு இது கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், எந்த படம் ரெண்டு படமே ஓடினு இருக்குன்றது தெரியும், நீங்கள் தப்பான ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே, பேட்டையை ரீப்ளேஸ் அதாவது விசுவாசத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பேட்டை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டார். ஸோ இப்படி ஒரு போட்டியாக தான் வந்து அதை இறக்கி விட்டாங்க, அதாவது திருப்பூர் சுப்பிரமணியனை உள்ளே எடுத்துகிட்டு வந்தது. அந்த 100 கோடி கலெக்ஷன் இல்லாமல் அவர் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் திருப்பூர் சுப்பிரமணியம், அதுவுமே வந்து அவர் வந்து நல்லா இருக்குது சார், படம் நல்லா போயின்னு இருக்குது, வெற்றிகரமாக போயின்னு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரஜினிகாந்த் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார், நீங்களே சொன்னால் அதை ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே சொன்ன மாதிரி உண்மையான வெற்றி நீங்கள் சொன்னால் அப்படின்ட்டு. ஆனால் அதே திருப்பூர் சுப்பிரமணியம் இதுக்கு முன்னாடி காலாவுக்கும் கபாலிக்கும் படம் சரியாக போல நல்லா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. லிங்கா படத்தோட பஞ்சாயத்தில் ரஜினிகாந்த் வந்து அவருக்கு ஏதோ ஒரு 4 கோடி ரூபாய் பணம் ஏன் காசை கொடுத்தேன், அந்த படமே எனக்கு வரலன்னெல்லாம் திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதை பற்றியெல்லாம் எதுவுமே டாக் வராமல் இதை பர்டிகுலராக இதை மட்டுமே உள்ளே எடுத்து போட்டது 100% வந்து ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் பணம் பார்க்கணும், அதை தாண்டி ஒரு தேவையில்லாமல் ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இதை அவங்க சைட்லேருந்து தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆன்லைனில் வந்து நிறையா சண்டை வரத்துக்கே வந்து அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு, அது வந்து ஒரு உண்மையும் கூட. மாஸ் அஜித் கிளாஸ் அஜித் இதில் எது ரசிகர்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அது கொண்டாட முடியும். சரி, அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா அஜித்துமே பிடிக்கும், ஏன்னா என்ன எறிந்தாலுன்ற படம் வந்து ஒரு கிளாஸியான அஜித் அதில் இருந்தார். கிட்டத்தட்ட அது ஒரு 3 மணி நேர படம், ரசிகர்கள் அதுக்கு முன்னாடி வீரம்லாம் வந்தப்போ வீரமோ இல்லை ஆரம்பம் மங்காத்தாவில் இருந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் மாஸாக கொண்டாடுற மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்துமே அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வியெல்லாம் அடையாமல் ஒரு அபோவ் ஆவரேஜாக ஒரு நல்ல பேர் கொடுத்துச்சு, நிறைய பேர் வந்து அதை ரசித்தாங்க. அதிலிருந்து அஜித்தை இப்போது வீரம் வேதாளம்க்கு இருந்த ஒரு க்ரௌடு, அஜித்தை ரசிக்கிற ஒரு க்ரௌடு இருந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் ரசிக்கவும் ஒரு க்ரௌடு இருந்துச்சு. அந்த மாதிரி ஈவன் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன இருந்தாலும் பார்த்து ரசித்தாங்க. ஸோ அதனால் ரெண்டு அஜித்துமே வந்து எல்லாருக்குமே பிடிச்ச அஜித்து தான், அஜித் தான், அதில் வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. சிறுத்தை சிவா கூட அடுத்த படம் இருந்தால் ஓகேவா திருப்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு உண்டான பதில் சிவா சார் கூட அடுத்த படம் இல்லை, ஏன்னா அடுத்த படம் வினோத் பண்ணுறாரு பிங்க் ரீமேக்கு, அதுக்கு அடுத்த படமும் போனி கபூர் ப்ரொடக்ஷன், அதுவும் வினோத் தான் டைரக்ஷன் சொல்கிறாங்க, இன்னும் 100% அது கன்ஃபார்மாக நியூஸ் வரல, அதுவுமே சிவா சாராக இருந்தாலும் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி சிவா சாரை பற்றி ஒன்று சொல்லி ஆனவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு பில்லா படத்திலிருந்து பில்லா அசல் ஏகன் மங்காத்தா பில்லா 2 ஆரம்பம் இதெல்லாமே ஒரு ஸ்டைலிஷான ஒரு மூவியாக இருக்கும், குடும்பத்தோடு எல்லாருமே வந்து பார்க்குற ஒரு ஜனரஞ்சக படமாக இருக்காது, காமெடி இருக்காது. வழக்கமாக தமிழ் சினிமாவில் ஒரு ஹிட்டான மசாலா படங்களுக்கு உண்டானது எல்லாம் என்னென்ன இருக்குமோ அது எதுவுமே இந்த படங்களில் கிடையாது. ஒரு 6-7 வருஷம் ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை இழந்தார் அஜித் படமாக, குடும்பத்தோடு எல்லாம் போய் பார்க்கலாம், காமெடியாக இருக்கும்பா ஜாலியாக இருக்கும்பா அப்படிங்கிறத அவர் இழந்துட்டார். ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது நடுவில் இந்த படங்கள்லாம் ஹிட்டானது வேறு விஷயம், பில்லாவோ மங்காத்தாவோ ஆரம்பமோ ஹிட்டானது அது வேறு விஷயம், பட் ஆனால் ஒரு குடும்பமாக போய் ஜாலியாக பார்க்குற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்தது அஜித் சாருக்கு. ஸோ அதை வந்து ஒரு 6-7 வருஷம் பொறுத்து வீரம்ன்ற படத்தில் தான் சிறுத்தை சிவா வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய க்ரௌடு உள்ளே வருது, பொங்கலுக்கு ஜில்லாவோட போட்டி வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது, ஒரு அஜித்தோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக வருது அந்த படம் வீரம். அதுக்கப்புறம் தான் வேதாளம் சான்ஸ் கொடுக்குறாரு.
வேதாளமும் அதே மாதிரி எதே வீரம் என்ன நடந்துச்சோ அதே தான் வேதாளத்திலையும் நடக்குது. அந்த படமும் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகுது. எந்திரனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் கொடுத்த படம் ஆகுது. அதை நம்பி அடுத்து விவேகம் பண்ணுறாங்க. விவேகம் ரெண்டு படம் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு ஜனரஞ்சக படமாக இருந்துச்சு, கொஞ்சம் எல்லா ஒரு வேற ஜேனருக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் விவேகம் பண்ணுறாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு ஸ்பை த்ரில்லராக இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து நிறையா பெற்றுச்சு. ரசிகர்களிலே நிறைய பேர் பிடிக்காமல் போச்சு. நிறைய பேர் வந்து அந்த சிறுத்தை சிவா அஜித்துங்கிற காம்போவே அஜித் ரசிகர்களே வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அப்படின்னா கோட் ஷூட் போட்டு நடப்பார், கூலிங் கிளாஸ் போட்டு நடப்பார் அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி வீரம் வேதாளம்னு ரெண்டு வேறு மாதிரி அஜித்தை எப்படி காட்டினாரோ அதே மாதிரி விவேகத்தில் ரொம்ப வேலை வாங்கியிருப்பார் சிவா சார் அஜித்தை. அந்த உடம்பை வந்து ஃபிட் ஆக்குனது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். அந்த ஒரு ரா ஏஜென்ட் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி உடம்பை ஃபிட் ஆகினதாக இருக்கட்டும், படத்தில் நிறைய சேசிங் சீன் இருக்கும், ஃபைட் இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் அதிகம், நிறைய வேலை வாங்கியிருப்பார். ஸோ அதை வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க அதையும் வந்து கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும், அஜித் அவர் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த ஒரு படத்தில் அப்படிங்கிறத. ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு அடுத்து விஸ்வாசம் அப்படின்னு அந்த படத்துக்கே வந்து சம்மந்தம் இல்லாத டைட்டில் தானே, நம்ம இவ்வளோ ஒரு நெகட்டிவோட பிரியக்கூடாது, திரும்ப நம்ம ஒரு ஹிட்டு கொடுத்தாகணுங்கிற ஒரு முனைப்போட அந்த டீம் வந்து திரும்ப அதை சேர்ந்து அதே சத்யஜோதியும் உள்ள வச்சு அந்த தோல்வியிலிருந்து நம்ம ஒரு ஹிட்டு கொடுக்கணும்னு வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தோட மோதி மிகப்பெரிய தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இந்த படம் வந்திருக்கு விஸ்வாசம். அப்படி இருக்கும்போது அடுத்த படம் சிவா சார் அப்படின்றப்போ எல்லாருக்குமே அது சந்தோஷமாக தான் இருக்கும். அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், இல்லை தயாரிப்பாளர், எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் அடுத்து சிவாவும் அஜித்தும் இணைகிறார்கள் அப்படின்னா அதுக்கு சந்தோஷமாக வந்து ரெடியாக இருப்பாங்க. விநியோகஸ்தர் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் ஹாப்பியாக வாங்க. ஃபேன்ஸுக்குமே அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஓகே இன்னொரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமான படத்தை வந்து தருவார் சிவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னென்னா இப்போ ஒரு மூணு படம் சேர்ந்து பண்ணதுனால நாலாவது படமே அவரே பண்ணால் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் போகலாம், ஒரு அயற்சியை தரலாம். அப்படி இருக்கும்போது அதனால தான் வெளிப்படங்கள் ரெண்டு பண்ணுறாரு. அதை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து அடுத்த படம் அவர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும், வேறு ஒரு டைமென்ஷனை கொடுக்கும். எனக்குமே பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இன்னும் சிவாவும் அவரும் இணைந்து அஜித் சாரும் இணைந்து ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணணும், அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இன்னொன்று. எந்த ஒரு வக்கிரங்கள் ஆபாசங்கள் ஒரு டிப்பிக்கலாக ஒரு தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி அபத்தங்கள்லாம் இல்லாமோ அதெல்லாம் இல்லாமல் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஜித் ரசிகனாகவும் சினிமா ரசிகனாகவும் என்னுடைய ஆர்வம் சந்தோஷம். ஸ்ருதி டிவி நேயர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அஜித் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணுங்கள். நன்றி.